என்னென்ன வந்துட்டு நான் ஏமாந்தா நீங்க அப்படி ஏமாறாம இருக்கணுங்கிறத டீட்டெயில காட்டுறேன். எனக்கு தீர தீர நான் வாங்கிட்டே இருப்பேன். இப்ப என்கிட்ட ஸ்டாம்ப் இருக்கிறது மட்டும் நூறு காட்டுறேன் ஓகேங்களா. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் நிறைய வாங்க போறீங்க அப்படின்னா நீங்க இந்த டீ மார்க்கெட்டு இங்க எல்லாம் போனீங்க வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பாட்டில் எல்லாம் கிடைக்கும் இருக்கு. கடைசியா ஒரே மாதிரி கண்ணாடி மாதிரி இருந்ததுன்னா அதுக்குள்ள என்ன பொருள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா. நான் பாத்தீங்கன்னா எல்லா சைஸ்லயும் பில்டு வச்சிருக்கிறாருங்க. 3mm 4mm திலக சேஃபு, அப்போ பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் மாடலு, கோதுமை மாடல், அப்புறம் சுகர் பீடில் பார்த்தீங்கன்னா நான் காப்பர் பீடிலிருந்து ஒரு பிளாக் மெட்டல் மாதிரி கலந்த மாதிரி இருக்குது. அது வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி கொடுக்கறதுக்காக அதை நான் போடுவேன். இது வந்து காப்பருங்க. காப்பர்லேயே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் மட்டம். இது நான் அதிகமாக யூஸ் பண்ணுறதுல ஒரே ஒரு பேக்கெட் வாங்கி அப்படி கொட்டி வச்சிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து A1 ஸ்டாருங்க. இது வந்து நிறைய நல்லா போகுது, பார்க்கறதுக்கு ரொம்ப லுக்காகவும் இருக்குது. அதே மாதிரி இதுவும் A1 ஸ்டாரு. ப்ரிஷோவும் நான் வாங்குவேங்க, அதுவும் நல்லா தான் இருக்குது. இது கோல்டு சுகர் பீடு ஓகேங்களா. இது நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் நல்லா வாங்கி வச்சிருக்கேன் நான். அப்புறம் வந்து ஃபிளாட் பீடுன்னு இருக்குதுங்க. நான் ஃபிளாட் பீடு ரெண்டு மாடல் வாங்கினேன். இது வாங்கினதோட சரி நான் இது யூஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா மேக்ஸிமம் நான் உருண்டை பீடு தான் யூஸ் பண்ணுவேன். ஃபிளாட் பீடு அதிகமாக யூஸ் பண்ணதில்லை. அதனால் இருந்தாலும் எல்லாம் சொன்னாங்களேன்ட்டு இதையும் நான் நிறைய வாங்கி வச்சிட்டேன். உங்களுக்கு வேணும்னா மட்டும் வாங்கிக்கிங்க, வேண்டாம்னா வாங்க வேண்டாம். ஏன்னா நான் வேஸ்ட்டாக தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி இதுவும் கொஞ்சம் ஹேங்கிங்க்கு கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும். இதுவும் வாங்கணும், இது ரேட் ஜாஸ்தி. இதையும் வாங்கி அப்படியே ஒரு பஞ்ச் அப்படியே வச்சுருக்கேன். எல்லாமே பஞ்ச் பஞ்சாக தான் வாங்குவேன். அப்புறம் அப்படியே ஒரு கொத்தோட வாங்கிடுவேன். அதுவும் நம்மளுக்கு எப்பவுமே ரீட்டைலாக வாங்கினோட ஹோல்சேலாக வாங்கினா நமக்கு ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி நமக்கு லாபம் கிடைக்கும், அதனால அந்த மாதிரி வாங்கியிருக்கிறேன். இப்போ இதில் காட்டுற பாருங்க. தயவுசெய்து நீங்கள் போகணுன்னு ஜருக சொன்னாங்களே மேடமு, நம்மளும் போய் இந்த மாதிரி கலர் கலராக நிறைய வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்காதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு கழுத்தில் ஒரு மாடல் போடுறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த மாடலில் வந்து ஒரு டிசைன் போடுறோம்னா இதில் ஏதோ ஒரு கலரில் வந்து 5 வரி செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கு பார்த்து சுகர் பீடு கொடுத்துட்டு அதுக்கு பார்த்துல கண்ணில் செயின் மாதிரி கொடுத்து அதுக்கு பக்கத்தில் கொடுப்போம். அப்போ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லேசாக இருக்குமா. இது லேசாக இருக்கிற போது இது 5 வரி நீங்கள் கொடுத்தாலுமே அது ஹைலைட் கொடுக்கவே கொடுக்காது. நம்ம சுகர் பீடு கொடுத்தோன்னு இந்த 5 வரி எங்கே போகணுன்னு தெரியாது. நம்ம அவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணதே தெரியாது. அதனால் இது வாங்க வேண்டாம். நான் போன புதுசில் இது ஒரு அப்படியே ஒரு பேக்கெட்டாக இருந்து அப்படியே வாங்கிட்டு எல்லாமே கரெக்டாக புதுசாக இருக்குங்களா, எல்லாம் போய் காசை உள்ள இது பண்ணியாச்சு. ஆனால் இது வாங்க வேண்டாமா. வேணும்னா 1 மட்டும் 15 ரூபா 20 ரூபா தான் இருக்கு. போய் 1 வாங்கிட்டு வாங்க. இந்த மாதிரி இனிமேல் நிறைய வாங்கி வச்சுக்கணும். வாங்குறதோட சரி அப்படியே கிடக்குது, யூஸ் கிடையாது ஓகேங்களா. அதே மாதிரி கோல்டில் பார்த்தீங்கன்னா சுகர் பீட்டுக்கு அடுத்த சைஸுங்க. இது வாங்கி வச்சுக்கலாம், இது கொஞ்சம் நல்ல யூஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது அதாவது ஜர்தோசி. நான் அதிகமாக ஜர்தோசியில் ஒர்க் பண்ண மாட்டேன்மா. ஏன்னு கேட்டிங்கன்னா ஏன் ஒர்க் பண்ண மாட்டேன், இது கருக்கருக்கு வாய்ப்பு இருக்கு. இதில் இதுக்கு வந்து பிராண்ட் கிடையாது. இது அப்படியே பஞ்ச் பஞ்சாக தான் ஒவ்வொரு கொத்தாக கொடுக்குறாங்க. அதனால நான் இது பஞ்சாக தான் வாங்கிட்டேன். ஆனால் இது அதிகமாக நான் யூஸ் பண்ணது கிடையாது. ஏன்னா இது எது கருத்துருமோங்கிற பயம், கஸ்டமருக்கு அது திருப்தி இல்லாமல் போயிருமோன்னு. அதனால நான் வாங்குறதில்லை. வாங்கினதை நான் யூஸ் பண்ணதில்லை, அதிகமாக யூஸ் பண்ணதில்லை. தேவைப்படுற இடத்துல அங்கங்கே வேணால் கொடுப்பேன் ஓகேங்களா. அதுக்கடுத்து நீங்கள் இதை கேட்டிருந்தீங்க கிளிப்ஸ்டோனு. இது நான் கிளிப்ஸ்டோன் இவ்வளோ நான் வாங்கி வச்சுக்கிற காரணம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பேங்கிள் செய்வேமா. பேங்கிள் கிளிப்ஸு நிறைய வெரைட்டி செய்கிறங்காட்டி நான் அதனால் இதை பார்த்தீங்கன்னா நிறைய வாங்கி வச்சு. சாரி கிளிப்பில் பேஸ் வாங்கி வச்சு இந்த பேஸில் இதெல்லாம் ஒட்டி அது நான் பண்ணுறங்காட்டி நான் இவ்வளோ வாங்கி வச்சுருக்கிறேம்மா. நீங்கள் இவ்வளோ வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைப்படுறது போய் 100 கிராம் 50 கிராம் போட்டு அதை மட்டும் போய் வாங்கிட்டு வந்துக்கணும் சரிங்களா. சும்மா காசை வந்து தேவையில்லாமல் உள்ளே இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். இது வந்து லட்சுமி காயின்ஸ்மா. இது வந்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி தான். இது சில்வர் வாங்கியிருக்கிறேன், அப்புறம் காப்பர் வாங்கியிருக்கிறேன் பாருங்கள். இது காப்பரு, அப்புறம் கோல்டும் வாங்கியிருக்கிறேன். 3 கலருமே இருக்குது. இது சில்வரில் வரது யாராவது ஒர்க் பண்ணி கொடுக்க சொன்னாங்க லட்சுமி காயின்ஸ் வச்சு அப்படின்னா நான் வந்து இது ஒர்க் பண்ணி கொடுப்பேன். அப்புறம் பேங்கிள் செய்கிறதுக்கு இது யூஸ் ஆகுமா. இப்போ வெட்டிங்கில் பேங்கிள் ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா இது லட்சுமி காயின்ஸ் வந்து சென்டிமெண்ட்டில் அந்த பொண்ணுக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் வாழ்க்கை கட்டி கொடுத்தா ரொம்ப அழகாக இருக்குது. அதனால் வாங்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் சொன்ன பார்த்தீங்களா எல்லாமே பேக்கெட் பேக்கெட்டாக வாங்கி வைக்க சொல்லி, அதனால் நீங்களும் பேக்கெட் பேக்கெட்டாக வாங்கிக்கோங்கம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கொயர் பீடு. ஸ்கொயர் பீட்லேயே ரொம்ப பொடி பீடு ஓகேங்களா. இது ஒரு பேக்கெட் வந்து 45 ருபீஸ் ஓகேங்களா. இது வந்து இதுக்கு அடுத்த இது. இதில் வந்து நான் போடுற ஏதாவது ஒரு ஒயர்
சில்வரில் ஒரு சாரி இருக்குன்னா அந்த சாரிக்கு வந்து இது நல்லா யூஸ் ஆகும். இந்த பீடும் வாங்கி வச்சுருக்கிறேன், இது கூட இதையும் சேர்த்து போடுவேன் நான், சரிங்களா? அப்பப்போ குட்டி பேக் இந்த மாதிரி சின்ன சின்ன டப்பாங்கள்லாம் வச்சுக்குவேன். இதுலையும் பாருங்கள், இது வந்து நான் காப்பரெலாம் கொஞ்சம் அதிகமாக போட வேண்டாமே, இது கிளிப் ஸ்டோன் இந்த ஸ்கொயர் பீடுமா, இது வந்து இதில் பாரு, இது 45 ரூபா, இது பாருங்கம்மா 50 ரூபா இங்கே இருக்கு இந்த பஞ்சு. இது வந்து உங்களுக்கு காட்டுறதுக்குன்னே இதை போய் வாங்கிட்டு வந்து, நான் இந்த மாதிரி வாங்க மாட்டேன், நான் பெரிய பெரிய பஞ்சாக வாங்குவேன், அது எனக்கு கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும். இப்போ இது வாங்கினீங்கன்னா நமக்கு நட்டம், இதில் ஒரே ஒரு சின்ன பஞ்சு தான் இருக்கும், 50 ரூபா இது. இதுவே நம்ம பெரிய பல்க் பல்காக வாங்கினோம்னா அது கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும், ஓகேங்களா? அதனால் இது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது ஜென்ஸு பேண்ட் துணி தைக்கிற நூலெல்லாம் வச்சு நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன், போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது பாருங்கள், இதில் நான் கோல்டு வாங்கி வச்சுருக்கிறேங்களா, இது கொஞ்சம் திக்காக இருக்குங்கிற நம்பிக்கை. இதுலேயும் எண்ணெய் விட்டு தான் நான் போட்டேன், ஆனால் எனக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துருச்சு. அப்புறம் பாருங்கள், இது கோல்டு, இது சில்வரு, காப்பர் வந்து உள்ளே இருக்குது காட்டுறேன். காப்பரில் ஒரு ரெட் கலர் வாங்கி வச்சுட்டேன், இந்த மூணையும் வச்சு போட்டு பார்த்தோமா எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை, அதனால் அந்த நரம்பு தான் வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது கோல்டு, இது வந்து காப்பர் போடுற நூல்மா, காப்பரில் இது இது சேர்ந்து போடுவேன், போட்டால் இது வந்து நல்லா நல்லா இருக்கும். இப்போ இதெல்லாம் எனக்கு ஃபெயிலியர் ஆனங்காட்டி நான் சொன்னேன், இந்த நரம்பு தான் எனக்கு யூஸ், இந்த நரம்பு நல்லா யூஸ்மா, இதுதான் நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுமா, நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. இது வாங்கிக்கங்க, இது நான் சொன்னதுனால B7000 இது நல்லா ஒர்க் ஆகுது, இதையும் நான் நிறைய வாங்கி வச்சுருக்குறேங்க. அடுத்து வந்து ஜரிகை நூல், இதே ரொம்ப நல்லா பார்த்துக்குங்க, இதுலேயும் ஏமாந்துடாதீங்க, இதில் பேர் இல்லைம்மா, நான் பேர் இல்லாமல் இருக்குது. நீங்கள் இப்போ நல்ல குவாலிட்டியாக கொடுங்கன்னா தொட்டு பார்த்தாலே தெரியுதுமா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ரொம்ப லேசாக இருக்குது, உள்ளே இருக்கிறது வந்து நூல், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது நல்ல குவாலிட்டி, இது பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டின்னு கேட்டங்காட்டி அந்த அண்ணன் கொடுத்தவர் எடுத்து சேர்த்து. இப்போ பாருங்களேன், இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நரம்பு இருக்குது, இது நரம்பு, அதே மாதிரி கோல்டு நரம்பு கொடுத்துருக்குறாங்க, இது நல்ல திக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 செயின் ஸ்டிச் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக காட்டுது, அதே மாதிரி ஷைனிங்கு இது ரொம்ப அழகாக இருக்குதுமா பார்க்குறதுக்கு. அதனால் இது இது நல்ல குவாலிட்டி, ஆனால் இது கோல்டில் மட்டும்தான் நல்லதாக கிடைக்கிது, மற்ற கலரில் கிடைக்க மாட்டேங்குது. இது வந்து மட்டமாக, இதெல்லாம் நான் வாங்கி வச்சு வேஸ்ட்டு, இதெல்லாம் எனக்கு வேஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா காப்பர்லாம் இத்த சூடுதாம்மா கிடைக்கிது, இது வந்து காப்பர் ரொம்ப லேசாக தான் கிடைக்கிது, ரொம்பவே லேசாக கிடைக்கிது. இதுலேயும் வந்து காப்பர் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நூல் தான் கொடுத்துருக்குறாங்க, நிறம் கொடுக்கல, நூல் தான் கொடுத்துருக்குறாங்க, இது கிடைக்க மாட்டேங்குது, நான் எங்கெங்கேயோ போய் தொலைவிட்டேன். அதே மாதிரி சில்வரும் நல்ல குவாலிட்டிமா, இதுலேயும் பார்த்தீங்கன்னா உள்ள நரம்பு தான் கொடுத்துருக்குறாங்க, ஒயிட் நரம்பு கொடுத்துருக்குறாங்க, இது நல்ல யூஸு, ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் வரும் ஹேங்கிங், நான் அதாவது ஹேங்கிங் ஒயிட்டு 60 ரூபாமா இது, இது பஞ்சாக வாங்க முடியாது, இது அளவு ஒரு பிளவுஸுக்கு வருமா, இது ஹேங்கிங் கொஞ்சம் மிச்சம் வரும், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் இதில் பாருங்கள் நிறைய வாங்கி வச்சுருக்கேன், இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி நிறைய வாங்கி வச்சு கொஞ்சம் இது பண்ணுது. பஞ்சுன்றது இதுதான் ஒரு பஞ்சு பஞ்சு, ஆனால் வந்து இது வந்து 50 ரூபா 60 ரூபா சொல்லுவாங்க, நான் வந்து இது அப்படியே ஒரு பெரிய கொத்தாகவே வாங்கிக்குவேன், நான் எல்லாமே இப்படி தான் பஞ்சு பஞ்சாக வாங்கி வச்சுக்குவேன், வாங்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இதுவும் பஞ்சாக இருக்கு பாருங்கள், எல்லாத்துலேயுமே நான் பஞ்சாக தான் வாங்கி வைப்பேன், கம்மியாக இருக்கக்கூடாதுன்ட்டு, ஏன்னா திடீர்னு நம்ம ஒவ்வொன்றுக்கு போக முடியலங்க அப்படின்ட்டு. இப்போ சில்வரில் எனக்கு கிடைக்க வேண்டும்னு ஆரம்பம், இதுலேயும் வந்து கொஞ்சம் காசை போட்டு தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டு, இது போட்டால் நல்லா இருக்காது, இது கொஞ்சம் வேஸ்ட்டு, இதுவும் வேஸ்ட்டு தாம்மா, இதெல்லாம் போடவே கூடாது ப்ளவுஸில். இது ஃப்ளாட் சொன்னாங்க, ஃப்ளாட் பீடும் பஞ்சாக வாங்கி வச்சுருக்கிறேன் பாருங்கள், இதெல்லாம் வந்து நிறைய பேர் சொன்னாங்கங்கிற வழிகாட்டலில் போய் வாங்கினது, அது வேஸ்ட்டு. இதெல்லாம் பாருங்கள் எம்எம், இதெல்லாம் ரொம்ப யூஸ்மா, இதெல்லாம் அழகாக இருக்கும், நிறைய டிசைன் போடல இதில். அதே மாதிரி இந்த செயின், இதுவும் எனக்கு ஆரி ஒர்க்கு அந்த புதுசில் எனக்கு தெரியாது, இது வாங்கக்கூடாதுன்னு. இது வந்து பேங்கிள் செய்கிறதாம யூஸு, ஆரி ஒர்க்குக்கு இது யூஸே கிடையாது, இது தயவுசெய்து இந்த மாதிரி எல்லாம் வாங்கிடாதீங்க, ஏன்னா சுகர் பீடு கொடுக்குறதுக்கு இதையவே ஒட்ட வச்சிடலாமேங்கிற நினப்பில் வாங்கிடுவீங்க, இது கருத்து போயிடுதுமா, இது வாங்க வேண்டாம், இது கொஞ்சம் ரேட்டும் ஜாஸ்தி, நான் ஒரு அப்படியே ஒரு ரோலாக வாங்கியிருக்கிறேன் பாருங்கள், இது வேஸ்ட்டு, வாங்கிட வேண்டாம். பார்த்தீங்கன்னா இதுலேயும் பாருங்கள் நிறைய இன்னும் நிறைய பஞ்சு பஞ்சாக வாங்கி, இந்த மாதிரி தான் நான் வாங்குவேன், உங்களுக்கு பெருசாக காட்டுறந்த ஒரு பஞ்சுங்கிறது இதுமா, இது வந்து 50 ரூபா, ஓகேங்களா? நான் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வாங்கி வச்சுருப்பேன், இப்படி நிறைய நிறைய பல்காக வாங்கி வச்சுட்டோம்னா கொஞ்சம் ரேட்டு நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். இது ரேட்டு கேட்டுறாதீங்க, என் ரேட்னா ரொம்ப நாள் பின்னாடி வாங்குறது, எனக்கு ரேட்டெல்லாம் மறந்து போச்சு, சரிங்களா? அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இதுமா, பார்த்தீங்கன்னா A1 ஸ்டாரும் நல்லா இருக்கு, ப்ரிஷோவும் நல்லா இருக்குதுமா. இதில் வந்து எனக்கு வந்து ப்ரிஷோவை விட A1 ஸ்டார் வந்து வருங்க, இது வாங்கி பேக்கெட் நேற்றா கொஞ்சம் இருந்துச்சுன்னு இது கொட்டி வச்சேன், இது பார்த்தீங்கன்னா A1 ஸ்டாரு நல்லாவே இருக்குது, வேஸ்ட்டே ஆகலைங்க.
இதுல இன்னும் பிரிக்கல, இது பிரிச்சாதான் தெரியுது எவ்வளவு வேஸ்ட் ஆகுதுன்னு. ஆனா அது மாதிரியே தான் இது இருக்குது, பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குங்கிறதுக்கோசரம் ரெண்டு ஒன்னும் சொல்ல முடியாது. இது நான் அதனாலதான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலன்னு சொன்னது. இப்ப பாத்தீங்கன்னா நான் இன்னொரு வீடியோல சில்வரை பத்தி காட்டுறேன். இது வந்து கருக்குமா கருக்காதான் தெரியல, போட்டு பார்த்தா தான் தெரியும். ஏன்னா நான் ஒரு பிளவுஸ் ஃபுல்லா போட்டு அந்த பிளவுஸே வேஸ்ட் ஆயிடுச்சு. சில்வர் வந்து அப்படியே அந்த காத்து படப்பட கருத்துருச்சு. அது இன்னொரு வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் கண்டிப்பா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோல்டுல எத்தனை வித வெரைட்டி இருக்குன்னு பாருங்க, நீங்க ஏமாந்துடாதீங்க. இது பாத்தீங்கன்னா கிறிஸ்டோவில் பார்த்தீங்கன்னா இது கலர் பாருங்க எப்படி பளபளன்னு ஒரிஜினல் கோல்டு மாதிரி இருக்குது. இது ஒரு பூர்ணிமான்னு ஒன்று. இது போன புதுசில் நான் ஆரி ஒரு கற்றுக்கு புதுசில் கோல்டுன்னா இதுதான் கோல்டுன்னு நினச்சிட்டு இதில் போய் ஒரு பேக்கெட் வாங்கிட்டு பாருங்க. இது இந்த காப்பரெல்லாம் வாங்கிட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் வேஸ்ட்டு, எனக்கு இதுவும் வேஸ்ட்டு. இப்போ இது யூஸ் பண்ணவே முடியாது. வேற ஏதாவது ஹேண்ட் ஒர்க்குக்கு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுருக்கிறேன். இந்த கோல்டுக்கு இந்த கோல்டுக்கு வித்தியாசம் பாருங்கம்மா. அதனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்குங்க. சுகர் பீடில் மட்டும் லூஸில் வாங்கிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னை மாதிரி இந்த மாதிரி பேக்கெட்டாக வாங்குற போது ஒரு பேக்கெட் 350 ரூபா, 400 ரூபா, 250 ரூபாய்க்கெல்லாம் இருக்குது. பார்த்து பார்த்து வாங்குங்கம்மா சரிங்களா. எது காசு வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் சரிங்களா. இதுதான் என்னோட கலெக்ஷனு. இன்னி கொஞ்சம் ஃபீல் இருக்குது, நான் கடையில் வச்சுருந்தேன் அன்னைக்கு காட்டுறப்போசரம். இதுதான் எங்கிட்ட இப்போ இருக்கிற கலெக்ஷன். இதுதான் தீர தீர நான் போய் வாங்கிக்குவோமா. நீங்களும் பார்த்து வாங்குங்க, செலவுகளை ஓவராக பண்ணிடாதீங்க. அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிரும், அப்புறம் உங்களுக்கு வீட்லேயும் சத்தம் போடுவாங்க. அதனால கொஞ்சம் பார்த்து வாங்கி இது பண்ணுங்க சரிங்களா.